ஹாய் பீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பீகாக் வெதர் டிசைன் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவல் பிக்னர்ஸ் ஒர்க் தான் பிக்னர்ஸ் தெரியும் இல்லையா நம்ம செயின் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவோன்னு அந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணின ஒர்க் தான் இந்த பீகாக் டிசைன் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஸ்லீவில் போடலான்னு பிளான் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி ஒன்று போட்டு முடிச்சுட்டேன் இது இப்போ போட்டிருக்கேன் இதுக்கு எந்த விதமான ட்ரைஸஸும் தேவையில்லை உங்களோட ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஜரி த்ரெட் கோல்டன் கலர் ஜரி எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அதுபோக சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஹாஃப் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ஒரு பீகாக் ஃபெதர் டிசைன் ட்ரா பண்ணியாச்சு ட்ரா பண்ணதுக்கப்புறம் சென்டர் போர்ஷன் விட்டுட்டு ரிமைனிங் எல்லா சைடுமே நான் கோல்டன் கலர் ஜரி ஒரு லைன் கொடுத்துட்டேன் கோல்டன் கலர் ஜேரி வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன் டபுள் லைன் கொடுத்து அது ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் டியூப் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃபினிஷ் பண்ணிட்டு ஆக்சுவலி இது ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸில் இந்த கோல்டன் ஜேரி வந்து அவ்வளோவா லுக்காக இல்லை இல்லையா ஸோ அதை தூக்கி காட்டுறதுக்காக நம்ம அடுத்த அந்த ரெண்டு கோல்டன் கலர் ஜேரீக்கு நடுவில் நல்ல ஒரு டார்க் கலரில் ப்ளூ நான் எடுத்துக்கிறது ப்ளூ கலர் ஸோ அந்த ப்ளூ கலரில் நடுவில் சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே மாதிரியே ரெண்டு செயின் செயின் ஸ்டிச் இன் பிட்வீன் ரெண்டு செயினுக்கு நடுவில் சில்க் த்ரெட் வச்சு ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரியே போட்டாச்சும் ஜரி முடிகிற இடத்துல மட்டும் அந்த ஹாஃப் டியூப் பிட்ஸ் வச்சுருக்கேன் த்ரெட் முடியிற இடத்துல நான் வைக்கல ஸோ இந்த மாதிரி அப்படியே பண்ணியாச்சு பண்ணினதுக்கப்புறம் சென்டர் போர்ஷன் சென்டர் போர்ஷனுக்கு நான் எடுத்துக்கிறது இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணலை ஆல்ரெடி லேஸில் இந்த மாதிரி டிசைன் எனக்கு அவைலபிளாக இருந்தது ஸோ அந்த லேஸ் டிசைனை இதுக்கு கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டேன் ஸோ வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம நார்மல் சூயிங் நீடில் அண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி த்ரெட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சென்டர் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு ரோ கொடுத்துருக்கேன் அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த நடுவில் ஸ்டெப் போர்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கும் சுகர் பீட்ஸ் வச்சுட்டேன் இப்போ அந்த சுகர் பீட்ஸ் வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லைன் வந்து செயின் போட்டிருக்கேன் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது பிக்னஸ் ஒர்க் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நான் இது வந்து ஸ்லீவில் போடுற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்கேன் தேங்க் யூ வேர்ஸ்